எல்லாம் ஏத்துப்பீங்களா? எல்லாம் பேசாதீங்க. நீங்க என் வரலாறு தெரியுமா உங்களுக்கு? ஹலோ சார், கண்ணாடி போட்ட சார், என் வரலாறு தெரியுமா? தெரியுமா? தெரிஞ்சிட்டு வந்து கேள்வி கேளுங்க. இளைஞர்களையும் சிறுவர்களையும் பாதிக்கிற வண்ணம் பாட்டில் வேண்டாம் அண்டால கொண்டு வா அப்படி எல்லாம் வரிகள் இருந்தது. அந்த வரிகளை நீக்கணும் அப்படின்னு சொல்லியும் ஏன் இப்படி கொஞ்சம் கூட சிந்திக்காமல் உங்களை நம்பி இவ்வளோ சின்ன சின்ன பிள்ளைங்கெல்லாம் ரசிகர்களாக இருக்காங்களேன்னு நான் ஒரு பேட்டி கொடுத்துருந்தேங்க. அந்த பேட்டியுடைய விளைவு என்னன்னுச்சுன்னா அது கிட்டத்தட்ட 70 லட்சம் பேர் ஒரே தளத்தில் பார்வையாளர்கள் பார்த்துருந்தாங்க அந்த பேட்டியை. அதன் பிறகு விஜய் அவர்கள் வந்து பணம் படைத்த ஒரு நடிகர் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக பல ஃபேக் ஐடி ட்விட்டரில் போலி கணக்குகளை தொடங்க சொல்லி பணம் கொடுத்து நிறைய ஆபாச வசனங்கள், ஆபாசமான வீடியோக்கள், மிக மிக கொச்சையான வார்த்தைகள், இவை எல்லாவற்றையுமே ஒரு சாதாரண பெண்களால் கூட பொறுத்துக்கவே முடியாதுங்க. நிச்சயமா நான் சாமானியரில் ஒருத்தராக இருந்து அரசியல் கட்சி தொடங்கி இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் கடந்த பல ஆண்டுகளாக பல போராட்டங்களை நான் மேற்கொண்டிருக்கேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் டாஸ்மாக் எதிராக வழக்கு போட்டது நான் தான். மக்களுக்காக எவ்வளவோ தடவை கைதாயிருக்கும், காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு கைதாயிருக்கேன். இது மாதிரி தொடர்ச்சியாக நாங்கள் மக்களுக்காக போராடிட்டு இருக்க எங்களை வந்து என்னையே இவங்க வந்து இவ்வளோ ஆபாச வார்த்தைகளை சொல்லி என்னை அச்சுறுத்தல் நினைக்கிறாரு விஜய் அப்படின்னா காரணம் யார்? அவர் தான். ஏன்னா ட்விட்டர் அக்கௌண்ட், அவருடைய ஆக்டர் விஜய் அப்படிங்கிற ட்விட்டர் பக்கம் தொடர்ச்சியாக எல்லா பதிவுகளையுமே டேக் செஞ்சுருக்காங்க. அதில் டேக் செஞ்சு தான் எல்லா பதிவுகளுமே இடப்பட்டிருக்கு. அப்போ வாங்கிய பணத்துக்கு நாங்கள் வேலை பார்க்கிறோம் அப்படிங்கிறத அந்த ஐடி ஃபேக் ஐடி எல்லாம் நிரூபிக்குது. நீங்க எப்பயில என்ன பாக்குறீங்க சகோதரர்? பேசிவிடுங்க. கேள்விய முடிங்க, ரொம்ப நேரம் கேட்காதீங்க. புரியுதுங்க உங்க கேள்வியை? நான் உள்வாங்கிட்டேன். கேள்வியை உள்வாங்கின பிறகும் கேள்வி கேட்டுட்டே இருக்காதிங்க. பத்திரிகையாளர்கள் சுருக்கமா சொன்னா என்னால கேப்சர் பண்ண முடியும். இதே டிஜிபி அலுவலகத்துல இதே ராஜேஸ்வரி பிரியா ஆடை அப்படிங்கிற படத்தோட போஸ்டரை தமிழ்நாடு முழுவதும் ஒட்ட விடாம தடுத்தது நான் தான். கஞ்சாப்பு கண்ணாலேங்கிற ஒரு பாட்டை எதிர்த்து பேட்டி கொடுத்தது நான் தான். சர்க்கார் படத்துல சிகரெட் குடிச்சப்ப அதற்கு பேட்டி கொடுத்தது நான் தான். பல இடங்கள்ல பல விஷயத்துக்கு நாங்க எங்களோட சமுதாயம் சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அது அந்த நடிகர் இந்த நடிகர்னு கிடையாது. அதுல குறிப்பாக முடிச்சிடுறேங்க, முழுசா சொல்லிடுறேன். நீங்க கேள்வி எவ்வளவு பெருசு கேட்டீங்க. குறிப்பாக விஜய் அவர்களுக்கு 2 வயது, 3 வயது, 5 வயது சின்ன பிள்ளைங்க எல்லாம் ரசிகர்களா இருக்காங்க அப்படிங்கும் போது ஒரு கூடுதலான தாய்மை உணர்வு இருக்கத்தாங்க செய்யும். சிகரெட் அப்படிங்கிற பழக்கம் என்ன தெரியுமா? இன்ஃபுளுயன்ஸ், மீடியா மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி கற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு பழக்கம். அதை யாராலையும் மறுக்க முடியாது. அது விஜய் இந்த இடத்துல சிகரெட் வைக்கும் போது ஒரு 3 வயசு பையன் மனசுல நாளைக்கு நான் பெரிய பிள்ளையா இந்த இடத்துல சிகரெட் வைக்கணும்னு நினைச்சிட்டா உங்களால தடுக்க முடியுமா? அவன் நல்ல கேரக்டரா, கெட்ட கேரக்டரா, கேங்ஸ்டரா அப்படிங்கறதெல்லாம் அடுத்த விஷயம். சினிமாவுக்கு தேவைப்பட்டா நீங்க அக்டோபர் மாசம் வெளியிட்டு இருக்கணும். ஏன் படம் வர்றதுக்கு முன்னாடி பாட்டை வெளியிட்டீங்க? நடிகர்கள் தான் காரணம் ஆய்வு சொல்லுது, நான் சொல்லல. ரஜினிகாந்த் அவர்களை குறித்தும் பேசியவள் நான். நீங்க போய் என்ன ஃபாலோ பண்ணுங்க. இவர் அவரும் பேசினால் நான் கிடையாது. ஆமா, WHO தெரியுமா, World Health Organization இருக்குல்ல, அதுல முதன் முதல்ல சிகரெட் குடிக்கிறதுக்கு எப்ப தொடங்கினாங்க?
நீங்க விஜய் ரசிகரா கேள்வி கேட்கணும்னா இந்த இடத்தை விட்டு அந்தாண்ட போயிடுங்க. மத்தவங்கெல்லாம் கேள்வி கேட்க தெரியாதா? அவருக்கு மட்டும் தான் கேள்வி கேட்க தெரியுமா? அவருக்கு மட்டும் தான் கேள்வி கேட்க தெரியுமா? உங்க யாருக்குமே கேள்வி கேட்க தெரியாதா? நான் ஆன்சர் பண்ணிட்டேன். WHO உலக சுகாதார மையம் காதல் வந்துட்டல. ஸ்டாப் இட். ஸ்டாப் இட். 5 12 வரைக்கும் சொல்றீங்களா? ஆமா. ஒரு பொது தளத்துல பெண்கள் வர்றதுக்கு எவ்வளவு சிரமப்படுறாங்க தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? அபியூசிங் வேர்ட்ஸ், ஆபாசமான வார்த்தைகள், கருத்த கருத்தால எதிர்கொள்ளலாம். நான் கெட்ட வார்த்தை பேசுறேனா? அவசியம் கிடையாது. என் வரலாறு தெரியுமா உங்களுக்கு? ஹலோ சார், கண்ணாடி போட்ட சார், என் வரலாறு தெரியுமா? தெரியுமா? தெரிஞ்சிட்டு வந்து கேள்வி கேளுங்க. என்னோட வரலாறு இங்க யாருக்காச்சும் தெரியுமா? நான் எந்த கட்சியில இருந்தேன், என்ன பொறுப்புல இருந்தேன், நான் மக்களுக்காக இருந்திருக்கேனா இல்லையா? இவர் என்ன விஜய், அவருக்கு தெரிந்தே ஒரு பெண்ணை ஆபாசமாக தன்னுடைய ரசிகர்கள் எழுதினா கூட அதை பார்த்துக்கிட்டு இருக்காரா, தூண்டி விடுறாரான்னு எனக்கு தெரியல. அப்ப அவரு தான் பணம் கொடுத்து இந்த வேலையை பாக்குறாரு, அதனால அவரை கைது செய்யணும். ட்விட்டர்ல டாக் பண்றாங்கன்னு சொல்றேன். ஆக்டர் விஜய், ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்ட பதில் சொல்ல முடியாதுங்க. இருக்காங்க அந்த பேஜ்ல கீழே அபிஷியலா விஜயால மெயின்டைன் பண்ணக்கூடிய பக்கம்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது ஆபாச பதிவுகள் அனைத்துமே ஆக்டர் விஜய் என்ற பக்கத்தை மென்ஷன் பண்ணி தான் போடுறாங்க. சரிங்க, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அவர் ஏன் சொல்ல முடியாது? ஏன் சொல்ல முடியாது? ஏன் சொல்ல முடியாது? எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, எனக்கு சமூக பொறுப்பு இருந்துச்சுன்னா, ஒரு பெண்ணை ஆபாசப்படுத்துறத தடுப்பங்க. பார்த்து ரசிப்பாங்களா? அப்புறம் எதுக்குங்க அந்த ஆப்ஷன் வச்சிருக்காங்க? அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் தானங்க வச்சிருக்காங்க. இது என்னங்க கேள்வி? ஒருத்தருக்கு டிஜிட்டல்ல செலிபிரிட்டியா இருக்கட்டும், சமூகத்துல எல்லாரும் சமம் தாங்க. எல்லாரும் சமம் தான், சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் தான். அது நடிகர் விஜயா இருந்தாலும் நானா இருந்தாலும் சமம் தான். அதுக்கு கண்டனம் தெரிவிக்கலையே, அவர் எதுவுமே தடுக்கலையே. ஒரு லட்சம் தடுக்கிற, அப்புறம் எதுக்கு ஆபீஸ்ல மெயின்டைன் பண்றது குறிப்பிட்டிருக்காங்க? ஏன், எப்படி சொல்ல முடியாது? ஏன் சொல்ல முடியாது? ஏன் சொல்ல முடியாது? உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சுன்னா சொல்லுவீங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி, மரியாதை இருந்தால் சொல்லுவீங்க. உங்க எல்லாத்துக்கும் சொல்லல, நான் சதவீதத்தோட சொன்னேன், 53%. வேண்டாம், ஒருத்தன் குடிக்கட்டும், ஒருத்தன் குடிக்கட்டும். என் தம்பியோ என் பிள்ளையோ குடிச்சிச்சுன்னா அவருக்கு தாங்க காரணம் சொல்லுவேன். உங்களுக்கு உரிமை இருக்கா என்ன சொல்ல செய்யாதீங்கன்னு சொல்றதுக்கு? இடம் இருக்கு, இடம் இருக்கு, இடம் இருக்கு. அவர்கள் மேலையும் கொடுத்துட்டோம், அவர்கள் அவர்கள் மேல அவர்கள் மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. உங்க கேள்வியில ஏதாவது லாஜிக் இருக்கா? உங்க கேள்வியில லாஜிக் இருக்கா? உங்க கேள்வியில லாஜிக் இருக்கா? ஒரு சாமானிய பாருங்க, இருக்கு இருக்கு இருக்கு. என்னோட அது அரசு, அது வந்து சட்டம் முடிவெடுக்கட்டும். நீங்க இதை செய்யலாமா, அதை செய்யக்கூடாதுங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இவர் மனித உரிமை மீது கேள்வி கேட்கிறாரு. பத்திரிகையாளர்கள் எல்லாம் பதில், நாங்க பதில் சொல்லிட்டு இருக்கோம். ஆதாரம் தான் கொண்டாங்க.
Thank you.